அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாரா ஜானகிம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 163வது நிகழ்வு. இந்நிகழ்வினுடைய சிறப்பிற்கு காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன். மற்றும் இளநிலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை குறித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு நம் கல்லூரியை சார்ந்த இரண்டு மாணவர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக பேச இருப்பவர் சிவகாசி ஐயனாரா ஜானகிம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி மா தங்க வைஷ்ணவி அவர்கள். ஷேக்ஸ்பியர் அவர்களினுடைய மெக்பத் என்கின்ற நாடகம் குறித்து நம்மிடையே பேச உள்ளார். தங்க வைஷ்ணவி அவர்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு துறைகளிலும் ஊடாடிய அறிவு பெற்ற மாணவி. இளநிலை ஆங்கிலம் படித்து முதுகலை தமிழ் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர். வகுப்பறைகளில் தமிழ் நாடகங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் இருப்பதையெல்லாம் ஒப்பு நோக்கி பேசுகின்ற ஒரு திறம் வாய்ந்த மாணவி. நாடகம் நடிப்பதிலும் திறம் பெற்றவர். வீதி நாடக குழுவில் தன்னுடைய குரல் மூலமாக அந்த நாடகத்தை கட்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த பேசுகின்ற நடிக்கின்ற திறம் பெற்றவர். கிராமிய பாடல்களை பாடக்கூடியவர். தனிக்குரல் நகைச்சுவை என்கின்ற சிறப்பான அந்த நகைச்சுவையை பேசுகின்ற தகுதியும் பெற்றவர். சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவியும் கூட. அந்த வகையில் நம்மிடையே அவர் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய மெக்பத் என்கின்ற நாடகத்தை பேசுவதற்காக உள்ளார். இரண்டாவதாக பேசுவதற்கு இருக்கக்கூடிய மாணவி இளநிலை கணிதவியல் முதலாம் ஆண்டு மாணவி ரிக்கா அவர்கள். அவர் பல்வேறு திறமுடையவர். ஓவியம் வரைவதில் புலமை பெற்ற ஒரு மாணவி. அதோடு நூல் வாசிப்பதில் விடாத ஈடுபாடு கொண்டு நிறைய நூல்களை வாசித்திருக்கக்கூடியவர். நூல்களை எடுத்துரைப்பதிலும் மிக வன்மை பெற்ற மாணவியும் கூட. ஜெயகாந்தன் அவர்களினுடைய படைப்புகளையெல்லாம் தேடி தேடி வாசித்து ஜெயகாந்தனுடைய இலக்கியத்தின் மீதே ஒரு பெரிய தீராத பற்று உடைய மாணவியாக இருக்கக்கூடியவர். படிப்பிலும் மிக திறம் பெற்று இருக்கக்கூடிய ரிக்கா அவர்கள். இங்கே நம்மிடையே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கடவுளின் நாக்கு என்ற நூல் குறித்து பேசுவதற்காக உள்ளார்கள். இந்த இரண்டு மாணவர்களையும் நூல் வாசிப்பு மற்றும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக இங்கே ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய மெக்பத் என்கின்ற நாடகம் குறித்து பேசுவதற்கு முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி தங்க வைஷ்ணவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாரா ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை நிகழ்த்தும் நூல் வாசிப்பு முற்றத்தின் 163வது நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பை நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் ஷேக்ஸ்பியர் ஐயா அவங்களோட மெக்பத் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து தமிழ்லையும் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதை மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னா நிதி அரசர் மகாராஜன் அப்படிங்கிற ஒரு ஐயா தான் பதிப்பிச்சிருக்காங்க. அந்த ஐயாவுமே இரண்டு மொழிகள்லையுமே புலமை பெற்றவங்க. தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற ரெண்டு மொழியிலையுமே வந்து புலமை பெற்றவங்க. செவ்விலக்கிய துறை அந்த சார்ந்த ஒரு துறையில வந்து ஐயா அவங்க வந்து தலைவர் பதவியும் ஐயா வந்து இருந்திருக்காங்க. ஐயா வந்து மேக்பத் எழுதுறதுக்கு முன்னாடியே கிங்லியர் அப்படின்னு சொல்லப்படுற ஷேக்ஸ்பியரால் எழுதின புத்தகமும் ஹாம்லெட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு புத்தகத்தையுமே வந்து ஐயா அவங்க எழுதியிருக்காங்க. இது போன்று நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எழுதி வெளியிடுவதில் வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப ஆளுமை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பராமாயணம், திருமந்திரம் போன்ற பல நூல்களை வந்து தொகுப்பித்து அது மூலமா சொற்பொழிவு ஆற்றுவதில் ஐயா வந்து ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஐயாவால ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ஒரு நூல் அந்த நூலை வந்து நான் உள்வாங்கி உங்ககிட்ட வந்து நான் இன்னைக்கு பேசுறேன். முதல்ல வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் எப்படி அந்த நாடகத்தை அங்கங்களா எப்படி பிரிச்சிருக்காரோ அதே மாதிரி ஐயா அவங்களும் பிரிச்சிருக்காங்க. ஒரு நாடகம் அப்படின்னாலே இத்தனை அங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில ஐயாவும் வந்து அதை வந்து கரெக்டான ஒரு வகையில வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ட் ஒன் சீன் ஒன் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து காட்சி ஒன்று, அதுல இந்த அங்கம் நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, இதுல இந்த கதாபாத்திரங்கள்லாம் இடம்பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னா சொல்லியிருக்காங்க. மொத எப்பயுமே ஒரு கதை ஆரம்பிக்குது அப்படின்னா மங்களத்துல ஆரம்பிக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க இங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சூனியக்காரங்க, அதாவது மூணு ஒரு பேய்கள் வந்துதான் இந்த கதையை வந்து தொடங்கி வைக்குது.
இந்த கதை இவங்க தொடங்கினது நல்லதா கெட்டதாங்கிறது வந்து யாருமே அறியாத வண்ணம் தான் அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ அந்த மூணு விச்சஸ்களும் பேசுது, நம்ம வந்து அடுத்து எப்போ வந்து மேக்பத்தை சந்திக்கிறோமோ, இந்த கதையோட கதாநாயகன் யார் அப்படின்னா மேக்பத், எப்போ அவனை நம்ம சந்திக்கிறோமோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, அங்க இருந்து போறாங்க. அதுக்கடுத்து அந்த நாட்டோட அரசர், அந்த ஸ்காட்லாந்து நாட்டோட அரசர் வந்து கிங் டங்கன் அப்படிங்கிற ஒருத்தர், அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவரோட பேரு, அவர் எப்படி ஒரு படை வீரமிக்கவர் அப்படின்னு அவரை பத்தி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்றான், மேக்பத் வந்து நடந்த போர்ல வந்து ஜெயிச்சுட்டான், அவனுக்கு வந்து இப்ப நம்ம தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவனோட பெருமை, அதாவது மேக்பத்தோட பெருமை வந்து அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ இப்படி ஒரு வீரன் இருக்கானே, அந்த நாட்டுல இருக்கிறவங்களே வீழ்த்திட்டானா, அவன் ஒரு பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி ஒன்னா பேசிட்டே வர்றாங்க. திரும்பியும் அந்த விச்சஸ் வருது. விச்சஸ் வந்து இவனுக்கு வந்து இங்க பட்டம் கொடுக்கவே இல்லை, அந்த பட்டம் கொடுக்க போறாங்கன்னு தெரியவே இல்லை. அதுக்குள்ள அந்த விச்சஸே சொல்றாங்க, உனக்கு வந்து இப்போ ஒரு பட்டம் கொடுக்க போறாங்க அப்படி சொல்றாங்க. இப்போ இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டு வந்து பேங்கோ அப்படின்னு ஒருத்தன் இருப்பான், அவங்க ரெண்டுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவங்க சொல்றது நல்லதா இல்ல கெட்டதா, இது நம்ம இது எந்த விதத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த எண்ணத்தோடய அவங்க வந்து அரண்மனைக்கு செல்றாங்க. அப்ப இவங்களோட புகழை எல்லாத்தையும், மேக்பத்தோட புகழை அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களாம் பேசுறாங்க. பேசும்போது மேக்பத் சொல்றான், மேக்பத் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு அரசரை பாக்குறான். அரசர் வந்து சொல்றாரு, உனக்கு கிஃப்ட் தர்ற அளவுக்கு என்கிட்ட வந்து பெருசா வேற எதுவும் இல்லை, அதனால நீ இன்னையில இருந்து தேன் ஆஃப் காவ்டர் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து நான் உனக்கு தாரேன் அப்படி சொல்றான். அப்போ மேக்பத்துக்கு வந்து இது எல்லாத்தையும் யோசிக்கிறான், அந்த விச்சஸ் சொன்னது வந்து ஒன்னொன்னா நடந்துகிட்டே வருது, அப்ப அந்த விச்சஸ் சொன்னது உண்மையாவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அவனுக்கு. அப்போ அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ வந்து டங்கனுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, மேல்கம் அப்படி மேல்கம் அடுத்து டொனால்பின் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. அப்போ அதுல மேல்கம்ங்கிற பையன் சொல்றான், நீங்க வந்து மேக்பத்தை ரொம்ப நம்புறீங்க, அவனை நம்பாதீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து அழிவை தான் தரும் அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா வந்து டங்கன் வந்து அதை ஏத்துக்கல. டங்கன் வந்து அடுத்து எல்லாரும் அரசவையில வச்சு என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னையில இருந்து என் மகன், நான் என்னோட இறப்பிற்கு பிறகு மேல்கம் தான் இந்த நாட்டோட அரசர் அப்படின்னு வந்து எல்லாரும் முன்னாடி அறிவிக்கிறான். இந்த சந்தோஷத்தோட எல்லாரும் இருக்காங்க. அப்போ கிங் டங்கன் சொல்றாரு, இன்னைக்கு வந்து என்னோட நைட்டு பொழுத வந்து நான் வந்து மேக்பத் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ வந்து நம்ம லேடி மேக்பத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லேடி மேக்பத் தான் இந்த கதைக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வாசிப்பாளராகிய என்னோட கருத்தா இருக்கு. எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஆக்கவும் செய்வா அழிக்கவும் செய்வா அப்படிங்கறதுல வந்து இங்க ஒரு பெண்ணால அந்த விச்சஸ் சொன்னது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, மேக்பத் வந்து என்ன ஒரு ஆண்களுக்குரிய ஒரு வீரத்தன்மையே இல்லாம மேக்பத் இருக்கான், இவனை நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப மேக்பத் வந்து அவ சொல்றா, லேடி மேக்பத் நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ வந்து இந்த அரசைய வந்து கைப்பற்றிட்ட அப்படின்னா நாளைக்கு நான் ஒரு ராணி ஆயிடலாம், நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து எந்த வித ஒரு கஷ்டமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா வந்து மேக்பத்தால அதை ஏத்துக்க முடியல, அவர் வந்து நான் அப்பா மாதிரி பாத்துட்டேன், அவருக்கு போய் நீ எனக்கு என்னை வந்து துரோகம் செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க கொஞ்சமா போய்கிட்டே இருக்காங்க. அடுத்து லேடி மேக்பத் வந்து அவங்க வீட்டுக்கு எல்லாருமே டின்னர் வர்றாங்க, இவனுக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க, இவன் அந்த நாட்டை ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விருந்து மாதிரி வைக்கிறாங்க, அதுக்கு எல்லாத்தையும் எல்லாருமே வர்றாங்க. அப்போ வெல்கம் பண்றான். இப்ப லேடி மேக்பத் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பிளான் போடுறான், இவனை வந்து எப்படின்னாலும் நம்ம கொல்லணும், நம்ம கொன்னாதான் அடுத்து டங்கனை கொன்னாதான் அடுத்து நம்மளோட கணவர் வந்து அந்த ஆட்சியை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றா அப்படின்னா, நீ கொன்று, ஏன்னா எனக்கு அவ கொல்ல போவா, லேடி மேக்பத் கொல்ல போகும்போது எனக்கு அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா மூஞ்சி ஞாபகம் வந்துட்டு போகுது, அதனால நீ போய் கொன்று அப்படி சொல்றான். இவன் வந்து ரொம்ப யோசிக்கிறான், யோசிச்சுட்டே இருக்கும்போது எதுவும் ஆகிடுமோ எதுவும் நடந்துருமோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது கிட்ட போறான், கிட்ட போய் அவரை வந்து கொண்டுட்டு வந்துடுறான். இப்ப இவங்க ரெண்டே சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, அங்க வந்து சர்வன்ட் இருக்காங்க, அந்த சர்வன்ட் தான் கொன்னாங்க, அங்க வேலை பார்ப்பாங்களா அவங்கதான் கொன்னாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க கொன்னுட்டாங்கிறத எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல, மேக்பத் கொன்னுட்டா அப்படிங்கறத வந்து யாராலையும் நம்ப முடியாது அப்படி சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்ப இவன் வந்து கொன்னுட்டு வந்துடுறான். கொன்னுட்டு வந்துட்டு அவன் கையை கழுவிட்டு அவன் வாட்டுக்கு இருக்கான். மறுநாள் காலையில இவனோட ஃப்ரெண்டு பேங்கோ வந்து ப்ரேயர் பண்றான். பேங்கோ எதுக்கு ப்ரேயர் பண்றான் அப்படின்னா, அந்த விச்சஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த நாட்டை வந்து ஒண்ணு மேக்பத்தால இது பண்ண முடியும், இல்லைன்னா உன்னோட பையன் தான் நாளைக்கு இந்த நாட்டை ஆளுவான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பேங்கோவும் மேக்பத்தும் எப்ப பார்த்தாலும் இதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப மேக்பத்தும் பேங்கோவும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது டங்கனோட பையன் வர்றான். மேல்கம் வந்து கேக்குறான்,
இப்போ இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, என்னோட அப்பா எங்க எங்க போயிட்டாரு அப்படி வந்து கேக்குறான். அப்ப கேக்கும் போது இவங்க யோசிச்சுட்டு உள்ள வர்றாங்க, இல்ல இன்னும் வந்து டங்கன் எந்திக்கல அப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து அவன் போய் அவனோட பையன் மால்கம் உள்ள போய் பாக்குறான், டங்கன் வந்து இறந்து கிடக்கான். அப்ப அவன் சொல்றான், இவங்க சர்வன்ட் தான் கொன்னாங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி சொல்றான். இப்ப நம்ம பேங்காக் வந்து சின்னதா சந்தேகம் வருது, ஏன்னா மேக்பெத் வந்து அந்த அரியணையை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிங்க வந்து கொன்னுட்டானோ அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு யோசிக்குது. இங்க அப்பா இறந்துட்டாங்க, அப்பா இறந்தனால ரெண்டு பசங்களும் அதாவது மால்கமும் டொனால்பினும் சேர்ந்து வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஒருத்தன் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறான், ஒருத்தன் வந்து அயர்லாந்துக்கு போயிடுறான். இப்போ ஊர்ல எல்லாருமே இப்போ வந்து சாதாரணமா ஒரு நிகழ்வு நடந்தாலே அந்த இறப்பு நிகழ்வுகளை பத்தி எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் இறந்துட்டான்ங்கிறத எல்லாருமே அங்க இருக்க மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களா பேசிட்டே இருக்காங்க. மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு அப்பா வந்து இறந்துட்டாரு, ஆனா பிள்ளைங்க இங்க இருக்காம நாடு கடந்து ஏன் செல்லணும், அப்ப அந்த பிள்ளைங்க தான் இவங்களோட இறப்புக்கு காரணமா அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒன்னொன்னா சந்தேகம் வருது. திருப்பி வந்து இவனுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு, மேக்பெத்துக்கு நம்ம வந்து அவரை கொண்டுட்டோமே அது வந்து ரொம்ப தப்பான செயலே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. தோணிக்கிட்டே இருக்கும்போது இங்க நம்ம லேடி மேக்பெத் இருக்காள், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் லேடி மேக்பெத் தான். அவளுக்கு வந்து தூக்கத்துல தனியா நடந்து போறா, அவ கையில வந்து ரத்த வாடை வந்து நேரம் அடிச்சுட்டே இருக்கு. அவள் விலை கொடுத்து வாங்கின ஒரு பெர்ஃபியூம் அடிச்சா கூட அவ கையில ரத்த வாடை அடிக்குது, அவளால தனியா எங்கேயும் போக முடியல, எந்நேரமும் அதை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கா. இங்கிட்டு நம்ம மேக்பெத்தை பார்த்தோம்னா மேக்பெத்தோட தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி இது மாதிரி எல்லாமே ஒரு அறிகுறிகள் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கிங்க கொன்னோம்ல அதனாலதான் நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படி சொல்றான். அப்ப லேடி மேக்பெத் என்ன சொல்றா, நீயே வந்து இவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துறாத, நம்ம தான் கொன்னோம் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த சீன் முடிஞ்சு போகுது. இப்போ தன்னோட நாட்டை விட்டு வெளியே போனால கிங் டங்கனோட பையன் மால்கமும் இவனுக்கு வந்து கிங், நீ தான் மேக்பெத் தான் கிங்குன்னு சொல்லிட்டு மேக்டஃப்னு ஒரு ஆளு கிங்கா இவனை வந்து நியமிச்சுட்டு போயிடுவாரு அவர் ஊருக்கு. அப்போ மேக்டஃபும் மால்கமும் சேர்ந்து ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு ராணுவ படையை வந்து உருவாக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மேக்பெத் வந்து அழிக்கணும், இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த த்ரீ விச்சஸ் சொன்னதுபடி ஒன்னு ஒன்னா நடந்துகிட்டே இருக்கு, இப்படியே போனா நாளைக்கு அவன் வந்து ஒரு கிங்கா மாறிடுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே யோசனையா இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ஆர்மியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. இங்க லேடி மேக்பெத் வந்து நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப திருப்பி அந்த மூணு விச்சஸ பார்ப்பான். அப்ப அந்த மூணு விச்சஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் வந்து தாயோட கருவறையில பிறக்காம இருக்கானோ அவனாலதான் உனக்கு வந்து சாவு அப்படி சொல்லுவான். அதுக்கடுத்து அந்த நாட்டுல வந்து பிர்னாம் ஃபாரஸ்ட்னு ஒரு காடு இருக்கும், அந்த காட்டில் உள்ள மரங்கள் வந்து என்னைக்கு வந்து நகருதோ அன்னைக்கு வந்து உன்னோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த ரெண்டு இதை வந்து அந்த விச்ச சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. அப்ப இவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும், எல்லாருமே தாயோட கருவறையில இருந்து தானே பிறப்பாங்க, யார் அப்படி தாயோட கருவறையில இருந்து பிறக்காம இருப்பாங்கன்னு இவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த ஃபாரஸ்ட் எப்படி, அந்த மரங்கள் எப்படி நகரும், இதெல்லாம் நடக்காது, நான் தான் கிங்கு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட இதுல இருந்துட்டே இருப்பான். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லேடி மேக்பெத்துக்கு இந்த ப்ரெஷர் தாங்காம அவளே இறந்துருவான். அந்த ரத்த வாடை அடிக்கிறது, அது அவளால பொறுத்து கொள்ள முடியாம இருக்கிறது, தூக்கத்துல இருந்து நடக்கிறது, அப்படியே அவளா புலம்புறது, இந்த இதுல வந்து அவளாவே சூசைட் பண்ணி இறந்துருவான். அப்ப சூசைட் பண்ணி இறந்தானே ரொம்ப அந்த நினைப்புலயே வந்து மேக்பெத் வந்து ஐயோ அப்ப நம்மளுக்கும் அழிவு காத்துட்டே இருக்கா அப்படின்ட்டு இதை யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப பேங்கோட பையன் இருப்பான்ல, பேங்கோட பையனே நினைப்பான், இங்க வந்து ஒருத்தர் ஆர்மி உருவாக்குனார் இல்லையா மேக்டஃப், அந்த மேக்டஃப் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ஃபேமிலி இருந்தாதானே இவன் ஃபேமிலியை நம்ம கொண்டுட்டா மேக்டஃப் எப்படினாலும் அந்த ஆர்மியை உருவாக்காம இங்க வந்துருவான்ல அப்படி சொல்லிட்டு மேக்பெத் வந்து அவன் ஆர்மிய உருவாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க அவன் ஃபேமிலியை கொல்ல போவான். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து ஒரு இது தோணும், அந்த த்ரீ விச்சஸ் சொன்ன அந்த ரெண்டு பாயிண்டே நினைச்சு பார்ப்பான். அப்போ யார் வந்து அம்மா வயிற்றுல பறக்காம இருக்கா, எல்லாருமே பறந்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்குதான் வந்து மேக்டஃப் வந்து ஒரு உண்மையை சொல்லுவான், நான் வந்து என்னோட தாயோட கருவறையில இருந்து பறக்கல, நான் வந்து ஒரு சிசேரியன் பேபி, அதனால நான் தாயோட கருவறையில பிறந்தவனாக ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்னு, அந்த பிர்னாம் ஃபாரஸ்ட்ல இருக்க மரங்கள் எல்லாமே நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கறத வந்து மால்கமும் மேக்டஃபும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான்ல அங்க இருக்கிற மரங்களா இவங்ககிட்ட இருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்களா அவங்கள வந்து வேடமணிய சொல்லி அவங்கள வந்து அப்படியே நகர்ந்து போற மாதிரி செய்வாங்க. அப்போ அவனுக்கு பயமாயிரும், ஐயோ அப்ப அந்த மரங்கள் நகர்ந்து போது இவன் தாயோட கருவறையில இருந்து பிறக்கல, நம்மளோட அழிவு வந்து நிச்சயம் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவான். கடைசியா வந்து மேக்டஃப் வந்து மேக்பெத்தை வந்து கொன்றுவான். கடைசியா அந்த ஸ்காட்லாண்ட், அந்த கிங் டங்கன் இருந்த அந்த ஸ்காட்லாண்டோட அரசவைக்கு கடைசியா அவரோட பையன் அதாவது மால்கமே
ஒரு கிங்கா வந்து மாறிடுவான். இதான் வந்து இந்த மேக்பெத் அப்படிங்கிற ஒரு கதையோட ஒரு முடிவா இருக்கு. எல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்குமே ஒரு ஆட்சிக்காக தான் நிறைய பேர் வந்து பாடுபடுறாங்க, அதுக்காக தான் சண்டையும் வந்து பல இது நடக்குது. அதே மாதிரிதான் இந்த கதைகளுமே இருக்கு. இந்த கதையை வந்து நீ ஐயா வந்து எப்போ மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னா 1970 வந்து ஐயா வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. அந்த கதையை வாசிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. இதே மாதிரி மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வாசிக்கும் போது அவங்க எப்படி எழுதியிருக்காங்க இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேறுபாடை வந்து நம்மளால வந்து அறிய முடியுது. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக அந்த நாடகம் குறித்து எடுத்து பேசி, அந்த நாடக பாத்திரங்கள் அதனுடைய மனநிலைகள் எல்லாம் அழகாக எடுத்து பேசினார் தங்க வைஷ்ணவி அவர்கள். அந்த மேக்பத்தினுடைய இன்னொரு மனம் போலத்தான் அந்த மனைவியான லேடி மேக்பத்தை ஷேக்ஸ்பியர் படைத்திருப்பார் என்று தோன்றுகிறது. ஏன்னா அதனால தான் பெயர் கொடுக்கப்படலாம். தனியாக பெயர் இல்லாமல் லேடி மேக்பத் என்றே அந்த பாத்திரத்துக்கும் பெயர் சூட்டியிருப்பார். மேக்பத்தினுடைய அடிமன ஆசைகளைத்தான் அந்த விச்சஸ் தூண்டியிருக்க முடியும். எனவே எதிர்காலத்தை அறிகின்ற அந்த ஆர்வம், அதை அறிவதனால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய துயரம், அதுபோல அந்த நாடகத்தை மிக அழகாக எடுத்து பேசிய தங்க வைஷ்ணவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நம்மிடையே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கடவுளின் நாக்கு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு இளநிலை கணிதவியல் 1வது ஆண்டு மாணவி செல்வி சு ரிக்கா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அன்பு நெஞ்சர்களே, நான் ரிக்கா பாபு சிவகாசியிலிருந்து பேசுகிறேன். அய்யனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியில் 1வது ஆண்டு கணிதம் பயின்று வருகிறேன். நான் எடுத்த புத்தகம் கடவுளின் நாக்கு. அதிலிருந்து சில கதைகள் கூறுகிறேன். மனிதன் நல்லவனா? ஒரு காட்டோரமாக சென்ற மனிதனை புலி விரட்டியது. அந்த புலி அவனை வேட்டையாட போகும் போது புலியிடம் அவன் சொன்னான், நான் ரொம்ப நல்லவன், என்னை கொன்று விடாதே என்று கூறினான். அதற்கு அந்த புலி, நீ நல்லவனா? இதை வேற யாராவது கூறினால் உடனே நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறியது. உடனே அவன் ஒரு கிளியிடம் சென்று, கிளியே கிளியே, நான் நல்லவன் என்று கூறு என்று கேட்டார். அதற்கு அந்த கிளி, மனுஷங்க எல்லாம் ரொம்ப மோசம், சுதந்திரமா திரியற என்னை பிடிச்சி கூட்டுல அடைக்கிறாங்க, ரெக்கைய வெட்டி கொடுமைப்படுத்துறாங்க, அதனால நீ ரொம்ப கெட்டவன் தான் என்று கூறியது. பிறகு அந்த புலி அவனை சாப்பிட முற்பட்ட போது அவன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு என்று கேட்டான். உடனே அந்த மனிதன் காற்றிடம் சென்று, காற்றே காற்றே, நீயாவது நான் நல்லவனா என்று கூறு என்று கேட்டான். அதற்கு காற்று, நான் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காக உபயோகப்படுகிறேன், ஆனால் என்னை அவர்கள் மாசுபடுத்துகிறார்கள், அதனால் மனிதர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் என்றே கூறியது. உடனே அவன் நிலத்திடம் சென்று, நிலமே நிலமே, நீயாவது நான் நல்லவனா என்று கூறு என்று கேட்டான். அதற்கு அந்த நிலம், நான் எவ்வளவு நன்றாக விளைச்சல் தந்தாலும் மனிதர்கள் என்னை பாழ்படுத்துகிறார்கள், ஆகையால் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்கள்தான் என்று கூறிவிட்டது. அவன் ஒரு நீரோடையில் அருகில் சென்று நீரிடம் கேட்டான், நீரே, நீயாவது நான் நல்லவன் என்று கூறு என்று கெஞ்சி கேட்டான். அதற்கு அந்த நீர், நான் காலங்காலமாக மனிதர்கள் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, விவசாயம் செய்வதற்கு உதவுகிறேன், ஆனால் அவர்கள் என்னை மாசுபடுத்துகிறார்கள், ஆகையால் மனிதர்கள் எல்லாம் கெட்டவர்கள்தான், அவர்களோடு சேர்ந்த நீயும் கெட்டவன் தான் என்று கூறியது. புலி அவனை சாப்பிட முற்பட்ட போது மரத்தில் இருந்த காகம் ஒன்று, பாவம், மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு கூறியது. உடனே புலி காகத்துக்கு கேட்டது, அவன் நல்லவன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டது. காகம், மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள்தான், அவர்கள்தான் எங்களுக்கு உணவு அளிக்கிறார்கள், ஒரு சில வீடுகளில் அவர்கள் உண்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், ஆகையால் மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், இவனும் நல்லவன் தான் என்று கூறியது. இந்த கதையின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து, காகம் வந்து அந்த மனிதனை காப்பாற்றிய ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் நம்ம இன்றைக்கும் நம்ம காகத்துக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, இது எளிமையான கதை தான், இருந்தானாலும் நம்ம காற்று, நிலம், நீர் ஆகியவற்றை எவ்வாறு பாழாக்குகிறோம்
என்பதையும் அழகாக சுருக்கமாகவும் நம்மளுக்கு கூறுகிறது. ஆகையால் ஒரு மனிதன் தன் உயிருக்கு போராடும் போது காற்றிடம், நீரிடம், நிலத்திடம் சென்று நான் நல்லவன் என்று கூறு என்று கேட்டால் கூட இல்லை என்றே கூறுகிறது. இது நிதர்சனமான உண்மைதான். இப்போ இன்றைய காலத்தில் வளரும் பிள்ளைகள் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ளேயே வாழ்கிறார்கள். ஆப்பிளில் வைத்த ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் போலவே பத்திரமாக வாழ்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் ஆரோக்கியமானதல்ல. அவர்களுக்கு இதை போன்ற கதைகளை கூறி இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நாம் அழகாக கூறலாம். அவர்களுக்கு கதைகள் கூறினால் மிகவும் பிடிக்கும். ஆகையால் இது போன்ற கதைகளை படித்து நாம் கூறலாம். மற்றும் ஒரு அழகான கதையை கூறுகிறேன், கேளுங்கள். கண் திறவுகள். கண் திறவுகள் இந்தோனேஷியாவில் ஜாவா தீவுல வழங்கப்பட்ட கதை இது. கடவுள் வந்து மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி கண்கள் இல்லாமலேயே படைத்தாரு. உடனே வந்துட்டு அந்த மனுஷர்கள் அப்போ கூட நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பார்வை இல்லாத காரணத்தால் அவர்கள் மலையில் இருந்து இல்ல ஆற்றில் விழுந்து இறந்து போனார்கள். அவர்கள் மேல் பரிதாபப்பட்ட கடவுள் அவர்களுக்கு கண்களை வழங்கலாம் என எண்ணினார். அதற்காக கண்கள் ஆனால் அவர்கள் அவரிடம் கண்கள் இல்லை. அதற்காக ஒரு ஆந்தையிடம் சென்று அவர், உன் கண் அழகாக இருக்கிறது, நீ இந்த கண்ணை காலையில் பயன்படுத்துவதே இல்லை, இரவில் தான் பயன்படுத்துகிறாய், ஆகையால் உன் கண்ணை மனிதர்களுக்கு கொடுப்பாயா என்று கேட்டார். அதற்கு அந்த ஆந்தை கண்தான் எனக்கு அழகு, அதை நீங்கள் எப்படி கேட்கலாம், நான் தரமாட்டேன் என்று கூறிவிட்டது. ஒரு பாம்பிடம் சென்று, பாம்பே உன் கண் அழகாக இருக்கிறது, மனிதர்களுக்கு கண் கொடுப்பாயா என்று கேட்டார். அதற்கு கண் இல்லாவிட்டால் என்னை கொன்று விடுவார்கள், ஆகையால் கண்ணை நான் எப்பொழுதும் இழக்க மாட்டேன் என்றே கூறிவிட்டது. இது போன்று அவர் யானை, முயல், புலி போன்ற பல்வேறு விலங்குகளிடம் கண்ணை தானமாக கேட்டார். ஆனால் கண்ணை எந்த ஒரு விலங்கும் தானம் கொடுக்க மறுத்துவிட்டது. அவரை நாமே ஒரு கண்ணை உருவாக்கி விடலாம் என்று எண்ணி எந்த பொருளை வைத்து உருவாக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது முத்துச்சிருப்பி ஒன்று கடலில் தன்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறார்கள் என்ற புகாரை கூற கடவுளை பார்க்க வந்தது. அப்பொழுது அந்த அது மிகவும் அழகாக இருந்தது. கடவுள், நீ மிகவும் அழகாக இருக்கிறார், உன் முத்தை தருவாயா, மனிதர்களுக்கு கண்களாக நான் மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார். அதுக்கு முத்து சிற்பி சொன்னது, முத்து இல்லை என்றால் நான் இல்லை என்று கூறியது. உன்னை கடவுள், உன்னையும் சேர்த்து உருமாற்றி விடுகிறேன் என்று கூறி முத்தை நம் மனிதனின் முகத்தில் பதித்தார். ஆகவே இப்படிதான் நம்மளுக்கு மனிதர்களுக்கு கண்கள் உருவாகின. முத்துச்சிப்பி கண்களாக இருப்பதன் காரணமாகத்தான் கண் இமைகள் தானாகவே மூடி மூடி திறந்து கொள்கிறது. கண்ணீர் உப்பு கரிப்பதற்கு காரணம் முத்துச்சிற்பி கடலில் இருந்ததன் காரணமாக கூட இருக்கலாம் என்று இக்கதை கூறுகிறது. முத்துச்சிற்பி கடலில் இருந்ததால் தான் உப்பு கண்ணீர் உப்பு கரிக்கிறது என்பதற்கு இப்படி ஒரு காரணம் இருக்கிறது. நன்றாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த கதையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதுதான். அது போன்று கடவுள் வந்து கேட்டால் கூட எந்த பொருளுமே எளிதாக கிடைப்பதில்லை. ஆகையால் நாமும் எந்த பொருளையும் எளிதாக கிடைத்து விடும் என்று பேராசைப்படக்கூடாது. அதற்காக உழைக்கவும் கடினப்படவும் வேண்டும் என்பது இக்கதையின் மூலம் அழகாக தெரிகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நாட்டுப்புற மக்களிடையே நிலவுகின்ற ஒரு செவிவெளி கதைகளினுடைய தொகுப்பு அந்த நூல். இன்னும் சொல்ல போனால் ஆப்பிரிக்கா, ரஷ்யா என்று பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சொல் வழக்கு கதைகள் தான் அந்த நூல் முழுவதுமாக இருக்கும். அந்த வகையில் இரண்டு கதைகளை எடுத்துக்கொண்டு ரிக்கா அவர்கள் மிக அழகாக அந்த கதையை தொட்டு பேசினார்கள். மனிதனுக்கு நன்னடத்தை சான்றிதழ் பெறுகின்ற அவசியமும், அதற்காக இயற்கையிடம் வந்து அவன் நின்றால் எப்படி இருக்கும் என்று சொல்கின்றதன் வழியாக இயற்கையை எவ்வாறெல்லாம் மனிதன் தண்டித்திருக்கிறான் என்பதை உணர்த்துகின்ற கதை. காக்கை மட்டும்தான் அவனுக்கு நன்னடத்தை சான்றிதழ் வழங்கக்கூடும் என்பது போல ஒரு பகடியோடு அந்த கதையும் இருக்கும்.
மிக அழகாக அந்த ரெண்டு கதைகளை எடுத்து பேசிய எரிக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்குகின்ற நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ராமசாமி ஐயா, கருத்துரை வழங்குவதற்கு டி என் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நான் முழுமையா பார்த்தேன். அந்த ரெண்டு குழந்தைகளுமே ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அதுவும் நம்ம கல்லூரி அப்படிங்கும் போது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது தமிழை பொறுத்தமட்டும் வந்து அந்த பொண்ணு முதல்ல பேசினது தங்க வைஷ்ணவி வந்து ஆங்கிலத்திலையும் புலமை பெற்று தமிழையும் புலமை பெற்று அந்த மேக்பத் நாடகத்தை வந்து மிக தெளிவாக எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து லேடி மேக்பத்தருடைய கேரக்டர் அப்படிங்கிறது, அந்த த்ரீ வீச்சர்ஸ் உடைய கேரக்டர் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மனசுல நல்லா உள்வாங்கி உள்வாங்கின செய்திய கரெக்டா அந்த ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்குள்ள கரெக்டா முடிச்சிருச்சு அந்த பொண்ணு. ரொம்ப நல்லா சொன்னாங்க அந்த மாணவி, அவங்க மாணவர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது ரொம்ப பெருமைக்குரியது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இது இரண்டாவது ரீட்டா அவங்களும் வந்து எஸ்ராவுக்கு கேட்க வேண்டியதே இல்லை. எஸ்ராவுடைய கதைகள் எத்தனையோ கதைகள் வந்துருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல இந்த கடவுளின் நாக்கு அப்படிங்கிற இதை பொருத்தப்பட்டோம். இந்த கடவுளின் நாக்களுடைய அந்த ரெண்டு கதைகளை மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணி அந்த அதை பார்த்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து கண் வைக்கல. அந்த கண் வைக்காததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தையா கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டுட்டே வந்து கடைசியில வந்து இடம்னா முத்து சிப்பிட்ட வந்து உன்னுடைய முத்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி, ஆனா நம்ம கண்ணை வந்து முத்துன்னு தான் சொல்றோம் எல்லாருமே. அதை வந்து அதனாலதான் கண்ணீர் வரும்போது முத்து கறிக்கிறது அப்படிங்கிற உண்மையும் மிக அருமையாக சொன்னாங்க. அதை சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு குழந்தைகளும் வந்து உண்மையான என்னுடைய விஷஸ் அதாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல இன்னும் படிக்கணும், நம்ம குழந்தைகளை பொறுத்த மட்டும் இன்னும் படிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு ஆசையை மட்டும் வந்து எல்லாரா ஏற்படுத்திட்டு இருந்தோம்னா இந்த 163ங்கிறதுலாம் சாதாரணம் இல்லை சார். நான் என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு இதை அனுப்பியிருக்கேன். என்ன ஓப்பனா சொல்றதா இருந்தா என்னோட சிஓ டிஓ டைரக்டர் எல்லாத்துக்குமே வந்து நூல் வாசி போட்டுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே நான் வந்து ஓட் போட்டிருக்கேன். அது வந்து என்னடா எல்லாருக்கும் போய் சேருது. அதனால வந்து நம்ம குழந்தைகளை பொறுத்த மட்டும் எல்லாரும் இன்னமும் நல்லா படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறத நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கருத்தனை வழங்குறதுக்கு அதை அழைத்த வினோத் சாருக்கும் நம்முடைய நிர்வாகத்திற்கும் நம்முடைய பள்ளி நம்ம கல்லூரி முதல்வருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 163. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு முதல்நிலை தமிழ் பயிலும் செல்வி மா தங்க வைஷ்ணவி அவர்கள் ஷேக்ஸ்பியர் எழுதிய மெக்பத் என்னும் நூல் குறித்தும், முதலாம் ஆண்டு இளநிலை கணிதவியல் துறை பயிலும் செல்வி சு ரிக்கா அவர்கள் எஸ்ரா எழுதிய கடவுளின் நாக்கு என்னும் நூல் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள். நிதியரசன் மகாராசனின் மொழிபெயர்ப்பு நூல் நாடகத்திற்கே உரிய கூறுகளோடு எழுதப்பட்ட பணுவல், மங்களத்தோடு நாடகத்தை தொடங்கிய முறைமை, தேனார் பட்டம் பெற்ற மெக்பத்தின் புரல் புகழ், மெக்பத் தங்கன் இடையே நிகழும் உரையாடல், பெண் மெக்பத் முதன்மை பெறும் இடம், தீய சகுனங்கள் நாடகத்தில் இடம்பெற்றமை, நிமித்தங்களை தாங்கி நகரும் கதையின் போக்கு, தன்னையே கொள்ளும் உணர்வு தோன்றும் பெண் மெக்பத்தின் மனநிலை, மெல்கம் அரசனாக மாறிய முறைமை, ஆட்சி அதிகாரத்தின் தத்துவத்தை முன்னிறுத்திய நாடக நூல் என்றெல்லாம் தங்களுக்கே உரிய தனித்த பாணியில் உரை நிகழ்த்திய செல்வி தங்க வைஷ்ணவிக்கு நன்றி. 77 கதைகளின் தொகுப்பு, இறுதியாக எழுதப்பட்ட 40 கதைகள் ஆழம் நிறைந்ததாக இருக்கும் எளிமையான கதையாடல், கதை சொல்வதே கலைதான் என்று உணர்ந்து கொள்ளும் போக்கு, மனிதம் பற்றிய கருத்தாக்கங்களை கிளி, காற்று, நிலம், நீர், புலி போன்ற அக்ரிணி உயிர்களிடத்தில் கேட்கும் மனிதனின் மனப்போக்கினை காகம் எடுத்துரைக்கும் நிலை, கண்கள் திறவுகள் என்னும் கதையில் ஆந்தை, பாம்பு, யானை, முயல் போன்ற உயிர்களிடத்தில் கண் கேட்கும் திறன், பிறகு சிற்பியிடம் கண் பெற்றமை, நூலில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து நேர்த்தியான முறையில் உரை நிகழ்த்திய செல்வி ரிக்கா அவர்களுக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர்
குணசீலன் சுப்பிரமணியன், முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன் போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. என் மனம் விரும்பும் புத்தகங்களை கொடுங்கள், வாழ்நாள் முழுவதும் சிறையில் வாழ சம்மதிப்பேன் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.